நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆ ராசாவிற்கு சாதகமாக செயல்படுவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மீது உதவி செலவின பார்வையாளர் புகார் அளித்திருந்த நிலையில் அதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆ ராசா, பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஆ ராசாவின் தேர்தல் செலவின விவரங்களை குறைத்து காட்டும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரி தொந்தரவு செய்வதாக உதவி செலவின பார்வையாளர் சரவணன் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தேர்தல் செலவு விவகாரங்களை கணக்கிட்ட போது திமுக வேட்பாளர் ஆ ராசா தாக்கல் செய்த செலவில் பல லட்சம் ரூபாய் வித்தியாசம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 8ஆம் தேதி திமுக வேட்பாளரின் செலவின விவரங்களை ஆட்சியரின் முகாம் அலுவலகத்திற்கு கொண்டுவர சொல்லி பார்வையிட்டு ஆவணங்களை புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும், வேட்பாளரின் செலவு விவரங்களில் ஏதாவது பாதகமாக நடக்கக்கூடாது என தேர்தல் அதிகாரி மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீலகிரி தொகுதியில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் என்றும் உதவி செலவின பார்வையாளர் சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் உதவி செலவின பார்வையாளர் புகார் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான அருணா, கடந்த 8ஆம் தேதி வேட்பாளர்களின் செலவின கணக்குகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செலவின பார்வையாளர்கள் ஆய்வு செய்ததாக கூறியுள்ளார். அன்றைய தினம் ஆய்வுக்கு வராத செலவு கணக்கு மாறுபட்டுள்ள வேட்பாளர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் புறக்கணிப்பு முடிவை மாற்றிக்கொள்ளுமாறு தேர்தல் பார்வையாளர் விடுத்த கோரிக்கையை ஏகனாபுரம் கிராம மக்கள் மறுத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது. இதற்கு பரந்தூர் உள்ளடக்கி ஏகனாபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு கூட்டியக்கம் அறிவித்தது. இந்நிலையில் ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட எஸ்பி சண்முகம் ஆகியோருடன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் அபிஷேக் சந்திர கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டத்தையும் வாக்குப்பதிவையும் சேர்த்து பார்க்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்திய நிலையில், வாக்களிப்பதால் தங்கள் கிராமத்திற்கு நன்மை பயக்கப் போவதில்லை என கூறி ஏற்க மறுத்துவிட்டதாக கிராம மக்கள் கூறினர். நீங்க வந்து மத்திய அரசு அனுப்புனீங்களா, மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்புனீங்களான்னு கேட்டார். நாங்க எல்லாம் அனுப்பிட்டோம், ஏதும் பதில் சொல்லாத போயிட்டாரு. வாக்களிங்கன்னு கேட்டாரு, வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு வந்து ஆட்சியரோட பேச்சு, அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சார். இங்க வந்து ஆட்சியர் வாயே திறக்கல, இனிமே அங்க போன மாட்டோம். ஆட்சியர் என்ன பண்ண போறாங்க? ஆட்சியர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட ஆட்சியர் எங்கிட்ட எதுவும் பேசல சார். பொதுமக்கள் வாக்களிக்க முன்வர மறுத்ததால் தேர்தல் பார்வையாளர் ஆட்சியர் ஏமாற்றம் அடைந்தனர். இதையடுத்து கோரிக்கையை கடிதமாக கொடுத்தால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறிவிட்டு தேர்தல் பார்வையாளர் புறப்பட்டார். அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாக நீலகிரி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். கேண்டிடேட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவருடன் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவருக்கும் தேர்தலில் போட்டியிட ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. அவங்க ஆப்ஷனை வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் நிராகரிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டதா இல்லை கட்டாயமாக நிற்கணும் அப்படின்ற கட்டளை ஏதாவது இருக்கு? நான் இதுக்காக தான் சொன்னாங்க, நாங்கள் கட்சியினுடைய கட்சி என்ன வேலை சொல்கிறதோ அதை செய்கிறவர்கள். கட்சி இன்றைக்கி போய் இந்த வேலை செய்ப்பா, இந்த வேலை நாளைக்கே கட்சி போய் ஒரு பூத்து ஏஜெண்டாக இருக்கு அல்லது பூத்து தலைவராக இருக்கு, நாங்கள் ரெடி. நாளைக்கே கட்சி பேர் மாவட்ட செயலாளராக அல்லது ஒன்றிய செயலாளர் நாங்கள். எங்கள் அமைப்புகளை பொறுத்தவரை நான் ஏபிவிபியிலேருந்து வந்தோம், ஸ்டூடெண்ட் காலத்திலேருந்து. ஸோ எங்கள் அமைப்பில் வந்து நாங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்போம். மாவட்ட செயலாளர்கள் காலத்தில் நிறைய ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அவங்க தோல்வி பயத்தினால தான் தேர்தலில் நிற்க விரும்பலை. அதனால தான் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஆளுநர்களை களமிறக்கியிருக்காங்க பாஜக அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்க? எங்களுடைய பொள்ளாச்சியினுடைய மாவட்ட தலைவர் தான் எங்கள் கேண்டிடேட். அதே மாதிரி எங்களுடைய கரூரினுடைய மாவட்ட தலைவர் தான் எங்களுடைய கேண்டிடேட். ஸோ இதனால் நாங்கள் வந்து எல்லாரையுமே யாருக்கு எங்கே நிறுத்தணும், இது வந்து பாருங்கள் சோசியல் காம்பினேஷன் இருக்குது. எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் தரணும், ஒவ்வொரு முக்கியமான சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் வரணும், அதே மாதிரி படித்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், தாய்மார்களுக்கு பிரதிநிதித்துவம் தர கட்சி ஒரே கட்சி தான். அதனால் அந்த பிரதிநிதித்துவம் அடிப்படையில் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் வேட்பாளர்களாக போட்டிருக்கோம். 2026 அப்படின்றது தான்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான மாநில கட்சியுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம் அதுதான் சொல்லியிருக்கீங்க. 26ல் பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலையா எல்முருகனா? இதெல்லாம் எங்கள் கட்சி முடிவு பண்ணுவாங்க, எங்களுடைய தேசிய தலைமை முடிவு பண்ணுவாங்க. எங்கள் கட்சியில் நாங்கள் யாருமே அண்ணாமலைஜி ஆகட்டும் நானாகட்டும் யாருமே போய் எங்களுக்கு இந்த வே பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குற பழக்கமே இல்லை. அதுதான் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஒபிலேஜர் தொண்டர்கள். கட்சி என்ன வேலை செய்தோ என்ன வேலை கொடுக்குறதோ அதுதான். 2026க்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கிறது. எல்முருகன் பங்கேற்கும் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. மயிலாடுதுறையை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியில் நேற்று காலை சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் இரவு வரை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். கால் தடங்கள் எதுவும் தெளிவாக கிடைக்காத நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் 9 மணியளவில் சிறுத்தை நடமாட்டத்தை போலீசாரும் வனத்துறையினரும் உறுதி செய்தனர். அரசு மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அங்குள்ள கம்பி வேலியை தாண்டி சிறுத்தை சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தது. தொடர்ந்து 11 மணியளவில் அரசு மருத்துவமனை மருத்துவர் வீட்டின் அருகே சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று போலீசார் ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட 2 குழுக்களில் ஒரு குழுவினர் செந்துறை வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமும் சிறுத்தையை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. அவர்கள் தெர்மல் ட்ரோன் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன் சிறுத்தையை பிடிக்க மேலும் ஒரு குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் வருகை தர உள்ளதாக கூறினார். மயிலாடுதுறையிலிருந்து வெளியேறிய சிறுத்தை தான் செந்துறையிலும் சுற்றித் திரிகிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இனி தொடர்வது தேர்தல் கச்சேரி. காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை 1 சவரன் 54,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கிறது. அமெரிக்காவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சர்வதேச சந்தையின் பிரதிபலிப்பாகவே இந்தியாவிலும் தங்கம் விலை தொடர்ந்து புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 6,725 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 சவரன் தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 160 ரூபாய் உயர்ந்து 53,800 ரூபாய் என்ற புதிய உச்சபட்ச விலையில் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 88 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 500 ரூபாய் குறைந்து 88,500 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை 1 சவரன் தங்கம் விலை 7,080 ரூபாய் அதிகரித்துள்ளது.